என்ன எல்லாரும் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா? நோனோ, எங்க வீட்டுல சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. எங்க ஆண்டி சோறு பொங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு நானும் நெட்ட வழியும் எஸ்கேப் ஆயிருவோம். காலையில வாங்கின மீனை போட்டு குழம்பு வச்சாச்சுனே, எனக்கு கிடைக்காதா? ஐயோ, நாங்க எல்லாம் சேர்ந்து பார்த்து பார்த்து பண்ண குழம்பு, யாருக்குமே ஒரு துளி கூட கொடுக்க முடியாது. சாரி இளிச்ச ஆண்டி. இவங்க மூணு பேரை வச்சா கூட லட்சணமா தான் இருக்கும். இதை வாங்கி தின்னுட்டு சாவதுக்கா நமக்கு எதுக்கு? இளிச்சக்கா, நல்ல வயித்த காயப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சரியான மீன் குழம்பு இருக்கு பார்த்துக்காங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம் நாங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் காதல் கதையை சொல்லுங்கள். பாதிலே விட்டி எல்லாம் கதையை கேட்டுட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடுதோம். ஐயோ, உங்கள் கதையை நான் முதல்ல இருந்து கேட்கல, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. முதல்ல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது போ, எல்லாம் எபிசோடே எடுத்து போய் பாரு. ஓடு, நான் விட்டதுல இருந்தா சொல்லுவேன். திருச்செந்தூர்ல கல்யாணம் பண்ணலாம்லாட்டி, அதுக்கப்புறம் நடந்ததை சொல்லுதே. சொல்லுமா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏன் பேதியில போறவ மேலையா இருக்க? ஏன் பங்கஜம் அவன் மண்ட பத்திரண்டி தேங்காய் மாதிரி டொம்முன்னு விழுவா. எம்மா, அந்த ராணியக்க மரத்துல எல்லாம் ஏறி ஏறி உட்காருது. எக்க கீழே வாங்கக்க மேலே விழுந்துடாதியோ. கதைய சொல்லுங்க. விழமாட்டேன் விழமாட்டேன். திருச்செந்தூர்ல முருகன் கோயில கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போனோம் பத்துக்க. என்ன பண்ண, மாலையெல்லாம் கழட்டிட்டு போற வழியில மாலையெல்லாம் காஞ்சி போச்சு. மாலையை கழட்டி போட்டுட்டு ஒரு வீடு எடுத்திருந்தாரு. அது ஒரு பரிதாபமான வீடு. அங்கதான் மட்டும் போனோம். அழகி அழகி, இதுதான் நம்ம வாழ போற வசந்த மாளிகை. வசந்தமே இல்லாத மாளிகை மாதிரிலாம் இருக்கு. சரி, அழகர் குடிசையில கூட்டு வந்தாலும் நமக்கு அது சொர்க்கம் தான். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட இருக்கிறது எனக்கு சொர்க்கம் போல. இளிச்சக்கா, இப்ப அப்படிதான் தெரியும், அதுக்கப்புறம் தான் இருக்கு. கதை சொல்லும் போது ஊடையில பேசாத டிட்டேரிஸா. வா, நம்ம வாழ போற வசந்த மாளிகைய உள்ள போய் சுத்தி பாப்போம். இதுல சுத்தி பார்க்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சரி, அழகர் பாவம், அவரால் ஏண்டது. தம்பி, வாடகளை ஒழுங்கா கொடுத்தனும். சரியா? சரிண்ண சரிண்ண, ஏமண்ணா இங்க வாரிங்க போங்கண்ண. அழகரே, இது கோயில் வாசல பிச்சை எடுப்பார்ல அந்த அண்ணன் தானே? இவர் என்ன வீடு கட்டி விட்டுருக்காரா? அழகி அழகி, நீ கோவிச்சுக்க கூடாது. இது இவரு வீடு தான், நமக்கு கொஞ்சம் வாடகைக்கு கொடுத்துருக்காரு, கம்மியான வாடகைக்கு. நீ எதுவும் நினைச்சுக்கூடாத. ஆனா அழகர் பயல, பிச்சைக்கார வீட்டுல உட்கார வச்சுட்டே கடைசியில என்னைய எங்க ஆத்தா போட்டு சங்கிலியும் வித்து தொலைச்சிட்டேன். அழகரே, நீர் பிச்சை எடுக்க கூப்பிட்டா கூட நான் வருவேன். உங்க மேல எனக்கு அவ்வளவு லவ் இருக்கு. நம்ம தொழிலுக்கு ஆபடிச்சிருவோம் போலைய. என் அழகிய, என் தங்கத்தை, என் செல்லத்தை நான் பிச்சை எடுக்க விடுவேனா? வா, நம்ம வசந்த மாளிகையை சுத்தி பாப்போம். அங்க ஒரு பிஞ்ச கட்டில் தொங்குது பாரு. இது அந்த அண்ணாச்சி பிச்சை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா படுக்க யூஸ் பண்ணுவாவோ. பகல் பூரா நீ பயன்படுத்திக்கலாம். ஐயா, பிச்சைக்கார கட்டில நான் எப்படி படுக்கிறது? இந்த அழகர் பைத்தியம் மாதிரி பேசுவாரு. பரவாயில்ல அழகரே, நான் தரையிலேயே படுத்துக்கிடுவேன். எனக்கு கட்டில் தேவையே கிடையாது. நம்ம சம்பாதிச்சு ஒரு நல்ல புது கட்டில் வாங்குவோம். பிச்சைக்கார கட்டில் நமக்கு வேண்டாம். அழகிமா, என்னைக்குமே பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்கிறது அவரு காதுல விழுந்துடக்கூடாது. வீட்டை விட்டு விரட்டி போடுவாரு. வீட்டுக்கார அண்ணாச்சின்னு சொல்லு. எல்லாம் நம்ம நேரம்டா சாமி. அழகரே, என்ன இங்க நிறைய சாராயா பாட்டுலாம் அடுக்கி வச்சிருக்கே, பிச்சைக்காரன் குடிப்பானோ? ஐயோ, இது நம்ம அடுக்கி வச்ச பாட்டில் தூர போட மறந்துட்டோமே. இவ நம்ம குடிப்பன் தெரிஞ்சா கொண்டு போடுவா, பிச்சைக்கார மேல பழிய போட்டுருவோம். ஆமா, அவரு ரொம்ப பாவம், பிச்சை எடுத்து அழுத்து போய் நிறைய குடிச்சிருக்காரு போல. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிருந்தேம்மா, நீ எதுவும் தொடாத. அழகர் அழகர், பிளீஸ் அழகரே, அந்த பிச்சைக்காரன் கூட எல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்காதீங்க. உம்மரையும் குடிகாரனா ஆக்கி விட்டுருவான். அழகி பேச்ச நான் என்னைக்குமே தட்ட மாட்டேன். அழகிமா, நீ வீட்டுல நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈரி, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அழகரே, தினமும் கடையில தூங்க முடியாது. அடுப்பு பாருங்க, கன்றாவி கோலமா இருக்கு. இந்த அடுப்புல எப்படி சமைக்க முடியும்? ஒரு நல்ல மண்ணெண்ண ஸ்டவ் வாங்கிட்டு வரோம், ஒரு கிலோ அரிசியும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வரோம். காய்கறி சோறு பொங்கி தாரு. ஏன் அழகினா அழகிதான், இப்படியே சிக்கனமா இருந்தோம்னா நம்ம உண்மையிலே பெரிய வசந்த மாளிகை கட்டிடலாம். ஆத்தாளுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டோம். ஆத்தா என்ன ஆச்சுனே தெரியல. ஊரையும் காலி பண்ணி பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம். சங்கடமா இருக்கு அழகரே. வருத்தப்படாத, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு ஆனதுக்கு அப்புறமா உங்க ஆத்தாளை போய் பாப்போம். அதுக்கு முன்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேலைக்கு போனோம். நாளைக்கே வேலை தேடுவோம் அழகரே. நீர் ஒரு வேலை, நான் ஒரு வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை எப்படியாட்டும் நல்லபடியா கொண்டு வந்து எங்க ஆத்தா எனக்கு போட்ட மாதிரி சங்கிலி நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். நான் எங்க ஆத்தாட்ட போய் அதை பெருமை பீத்தணும். உனக்கு ஒரு சங்கிலி என்ன, ஒரு பெரிய நகை கடையே என்னால வாங்கி தர முடியும். நீ சந்தோஷமா இருட்டி, நான் போய் கடையில ஜாமான் வாங்கிட்டு வரேன். தங்கமான மனசு அழகர், அழகர் போல புருஷ கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அழகி கொடுத்த 100 ரூபா மிச்சம் இருக்கு, இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கிரணும். சரி, இந்த சாராய பாட்டில எல்லாம் தூக்கி தூரப்படணும். பார்த்தால எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. தூ தூ தூ. ஆத்தாவே ஒன்னதா என்னைதான் பல ராத்திரி தூங்கல,
ரொம்ப அசதியா இருக்கு. அழகர் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். அட நல்ல இருட்டி போச்சே. ஐயே என்ன பசியோட எல்லாம் தூங்கிருக்கோம். ஐயே சோறு பொங்கலுக்கு சாம வாங்க போன மனசனே இன்னும் காணுமே. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கோவப்படாத கல்யாணம் ஆயிட்டு பார்ட்டி குடுன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டான். அதனால என்னால வேற வழி இல்லாம குடிக்க வேண்டியதாட்டு என்ன மன்னித்து விடு. ஜலதோஷம் சளியா இருக்கு, நாளைக்கு குளிக்கட்டுமா? ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்கீரே. சரி நாளைக்கு குளியும், இப்ப போய் தூங்கும். பசியோட இருக்க அழகரே, ஒன்னு சாமா வாங்காம வந்துட்டு என்னத்த திங்க? மண்ணலிதான் திங்கணும். எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஐயா இப்படி குடிச்சிட்டு மலந்துட்டாரு. எந்த பையன் ஃப்ரெண்டுன்னு பார்த்து நாளைக்கு நாலு சாத்து சாத்தி விடணும். சரி பாவம், இன்னைக்கு ஒரு நாள் தடவை விட்டுருவோம். பசியா இருக்க வெளியே அந்த பிச்சைக்கார பையன் வேற உட்கார்ந்துருப்பா, தண்ணிக்கு கூட குடிக்க இல்லை, என்ன செய்ய? சரி தூங்குனா பசி தெரியாது, நம்ம தூங்கிட்டு காலையில எந்திரிப்போம். அட கடவுளே, கடைசில கல்யாண நாள் அதுவுமா அப்படி சாராயத்தை குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லாம படுக்க வச்சுட்டாரு உங்களை. சார் ரொம்ப கஷ்டம்லாக்க. ஆமா அந்த பியாதியோட படம் ஞாபகப்படுத்தாதீங்க. கதை கதைன்னு கேட்டதுனாலதான் சொன்னேன். போவாது இன்னைக்கு இவ்வளவு கதை போவாது மட்டும் மிச்சத்தை இன்னொரு நாள் சொல்லுதே. சி அழகர் உங்களை ரொம்ப ஏமாத்தி இருக்காருக்கா. அவருதான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்டு அது இதுன்னு போய் சொல்லியிருக்காரு பத்தியலா. ஆமா பிராடுகார பய உள்ள சேரிட்டி. நீங்க எதை மீன் குழம்புலாம் ஆக்குனு எல்லாமே தின்னுங்க டீ தின்னுங்க. நான் பழ கடைக்கு போறேன் நேராயிட்டு. வெளியே நல்ல சிரிச்ச முகமா இருக்காவோ, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை பத்தியா? இப்ப புருஷன் நல்ல ஏமாத்திருக்காரு சார். என்னென்னலாம் ஏமாத்திருக்காரோ பாவம். கல்யாணம் நான் பண்ண அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காமலாம் தூங்கிருக்கு. இப்பெல்லாம் அதுக்கு வயசு என்ன, ஒரு 22-23 தானே இருந்திருக்கும். பாவம், அவங்க அம்மாட்ட போய் சொல்லி ஓடி வந்திருக்கு பாரு, எப்படி கஷ்டப்பட்டுருக்குன்னு. ஆமா பங்கஜாக்கா பாவம். சரி இப்ப நானும் கிளம்புறேன். ஏஞ்சலு நம்மளும் போவோம் வீட்டுக்கு, மீன் குழம்பு சாப்பிடணும்ல. ஆமா நான் டைம் கவுண்ட் பண்ணி